Hello friends, welcome and welcome to Kartika channel. KC family and class special hi. Dupatta avade irukkudiya kurtas, appuram pant dupatta and kurta indha maari irukkudiya kurta sets la vandu neenga kaatunga ka. Idhu irukku or setta neenga kaamichathu illa appdi solli nariya per kerite irundinga. ஒன்று ரெண்டு பேர் கேட்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் அதை கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்ததுனால ஓகே ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் கேட்ட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கலர் பிளாக்ல வந்திருக்கேன். பிளாக் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன், எவர் கிரீன் காம்பினேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏலை குர்த்தான்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சைஸ் பெருசு நான் வாங்கியிருக்கேன். ஒரு சைஸ் பெருசா நான் மேல அப்பர் பாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு இவ்வளவு லூஸா இருக்கு, நல்ல லூஸு. பட் எனக்கு ஆஃப்டர் சர்ஜரி அப்டமன் வந்து வெயிட் போட்டிருக்கு அப்படின்றதுனால லோவர் பாடி வந்து கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. டைட்னா அப்படி ஃபிட்டாலாம் இல்லை. இங்க பாருங்க இவ்வளவு துணி எனக்கு இருக்கு. பட் இங்க கம்பேர் பண்றத விட மேல நல்லாவே லூஸா இருக்குன்னு சொல்லல. நல்லா இங்க வந்து பாத்தீங்கன்னா கால் தெரியற மாதிரி தான் உங்களுக்கு வந்து லென்த் இருக்குது. இது நல்லா கான்ட்ராஸ்டா இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மிரர் ஷீட் ஒர்க்ஸும் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்போ லென்த் இருக்கும். ஸ்லீவ் வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு பெல் ஸ்லீவ் வந்து நான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபிளார் ஃபிளாரா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதுக்கு அழகா ஒரு பாந்தரி துப்பட்டா வித் ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர்ல இந்த மாதிரி பிரிண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஃப்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க. இதுக்கு பேண்ட் கிடையாது, குர்த்தி டாப் அண்ட் துப்பட்டா மட்டும் செட்டா வருது. நான் இதுக்கு பாத்தீங்கன்னா ஜுவல்லாம் எதுவுமே போடல, சாதாரண குட்டி ஸ்டட் தான் போட்டிருக்கேன். அதுவே எவ்வளவு அழகா காமிக்குது பாருங்களா, ஒரு பார்ட்டி வேர் லுக் வந்துடுது. சோ இது பெருசு பெருசா ஜுவல் எல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் செட் இருக்கு. துப்பட்டா, அனார்கலி குர்த்தா அண்ட் பலாசோ பேண்ட் வந்து இருக்குது. நான் வந்து டபுள் எக்ஸ்எல் வந்து போட்டிருக்கிறேன். எனக்கு டாப் வந்து கொஞ்சம் லூஸாவே இருக்குன்னு சொல்லணும். பேண்ட் வந்து எனக்கு பத்தாது, ஏன்னா வெயிஸ்ட் வந்து கொஞ்சம் எனக்கு ஹிப் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால நான் வந்துட்டு டபுள் எக்ஸ்எல் போட்டுடலாம் அப்படின்னு போட்டுட்டேன். அனார்கலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா இருக்கு. நான் உங்களுக்கு இது சிங்கிள் சைட் காட்டுறேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா காலர் டிசைன் இருக்கு. காலர்ல மட்டும் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா பிளெயின் ப்ளூ கலர் இது. நல்லாவே கொஞ்சம் எனக்கு லூஸாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சைஸ் பெருசே போட்டிருக்கேன், டபுள் எக்ஸ்எல் போட்டிருக்கேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேர் நல்லா இருக்கு. மெட்டீரியல் ரொம்ப நல்ல மெட்டீரியல், உடம்புடைய ஒட்டிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். கீழே மட்டும் அந்த லேஸ் ஒர்க் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா பலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பலாசோ வந்து பெரிய துணியா இருக்கு, பெரிய பலாசோ அந்த கிடையாது, ஓரளவுக்கு பலாசோ பேண்ட் இருக்கு. பேரலல் பேண்ட்டுக்கு வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் துப்பட்டாலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாந்தரி பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைட் போடும்போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்லாம் தெரியல. ஆனா இதை வந்து நம்ம டபுள் சைட் போடும்போது இன்னும் அழகு கூடுதலா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு டபுள் சைடா போடுறதுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு சொல்லுங்க. சோ இந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சைடு நீங்க இந்த மாதிரி பிளீட்டடா குட்டி குட்டி பிளீட்ஸ் எடுத்து இப்படி பின் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு வேணா நீங்க வந்து இப்படி விட்டுக்கலாம், வேணா நல்லா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸஸ், இந்த வீடியோ முழுக்க நான் வந்து ஜுவல்ஸ்லாம் மாத்த போறது இல்ல, சாதாரண ஸ்டெட் மட்டும் தான் போட்டிருக்கேன். பட் இந்த ட்ரெஸ்ஸோட அழகு எல்லாமே பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றதுனால ட்ரெஸ்ஸோட அழகு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஜுவல்ஸ் எதுவுமே போடாம, ஐ மீன் மாத்தாம, பெரிய பெரிய இயர்ரிங்ஸ் எல்லாம் போடாம சிம்பிளா நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரெஸ்ஸே அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம சிம்பிளா இருந்தாலே போதும் ட்ரெஸ்ஸே அழகா இருக்குன்றது காமிக்கிறதுக்கு தான். நல்லா ஃபிளார் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு, ரொம்ப அழகான ட்ரெஸ்ன்னு சொல்லணும். இந்த வீடியோல நான் காட்டக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸஸும் வந்து பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து தான் வாங்கியிருக்கேன். மீஷோ ஆப்போடைய டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், வேணும்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நீங்க முதல் முறையா ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பண்ணும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் 30% இருக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், எனக்கும் கமிஷன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நிறைய கிவ்வேஸ் கொடுப்பேன், நிறைய ரிவ்யூஸ் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்க்கும் கோட்ஸ் இருக்கு. அந்த கோட்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அண்ட் விலை வந்து ஸ்கிரீன்லேயே கொடுத்துருப்பேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஃபுல் செட் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு துப்பட்டா வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்ல இருக்கு. அண்ட் டாப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ளூ ஸ்கை ப்ளூல ஒயிட்ல பிரிண்ட்ஸ், ஃபிளாரல் பிரிண்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் பேண்ட் மாதிரி தான் இருக்கு. நார்மல் பேண்டே கொஞ்சம் கீழே வந்து
டைட் வைக்காம தச்சோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் ஒரு பேண்ட். ஆக்சுவலா சொன்னா நைட் சூட்ஸ் எல்லாம் இல்லைங்களா காட்டன்ல, அது ஒரு பேண்ட் இருக்கும் பாருங்க, அது மாதிரிதான் இருக்கு. இது காட்டன் மெட்டீரியல், சோ காட்டன் மெட்டீரியல்ன்றனாலே இந்த காசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குட்டி குட்டி லேஸ் ஒர்க் எல்லாம் அங்கங்க அழகா கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லணும். இந்த கலரே வந்து ரொம்ப அழகான கலர். அண்ட் அனார்கலி கூட பேண்ட் துப்பட்டான் செட்டா கிடைக்கிறதுக்கு இந்த இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லாமே செட்டா இருக்கு. செட்டுக்கான விலையா பார்க்கும்போது ரொம்ப நல்ல விலை, நல்ல டீல் தான் சொல்லுவேன். மெட்டீரியல் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னுடைய சைஸ் வந்து எக்ஸ்எல், அதுவே கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். பட் இப்பெல்லாம் நான் டபுள் எக்ஸ்எல் தான் போடுறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவர் பாடி அப்பதான் கொஞ்சம் லூஸா இருக்கு, இல்லைன்னா அப்படியே தலைக்காணிக்கு உர போட்ட மாதிரி அப்படியே டைட்டா இருக்கு, அப்படி தோச்சாக ஷ்ரிங்க் ஆயிடுமே அப்படின்றதுனால. சோ நான் ஒரு சைஸ் பெருசு போடுறதுனால எனக்கு அப்பர் பாடி கொஞ்சம் நான் வந்து குட்டியா தான் இருப்பேன், லோவர் பாடி தான் சர்ஜினால பெருசு. சோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நெக் அப்படியே வான லூஸா இருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான சைஸ் போட்டீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஓப்பன் நெக் வந்து இருக்காதுன்னு தோணுது. நான் ஒரு சைஸ் பெருசா போட்டிருக்கனால இது நல்லா லூஸா இருக்கனால அப்படியே பான இருக்கு. இந்த இடத்துல நான் ஷோல்டர் அட்ஜஸ்ட் பண்றதோ இந்த ஆம் ஹோல் அட்ஜஸ்ட் பண்றதோ பண்ணாக்கா சரியா இருக்கும்னு தோணுது. சோ கொஞ்சம் அப்நார்மல் சைஸ்ல இருக்கவங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணணும், ஆல்டரேஷன் கொடுத்துதான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காட்டன் இருந்தாலும் எப்பவுமே சேஃபரா ஒரு சைஸ் கூடுதலாவே போயிடலாம். என்ன மாதிரி கொஞ்சம் ஃபேட்டி பீப்பிள், ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு சைஸை பத்தி கவலையே பட வேண்டாம், இருக்கிற சைஸ்க்கே கூட போயிடலாம். சோ ரொம்ப அழகான கலர்னு சொல்லுவேன். ப்ளூ வந்து எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு யூனிவர்சல் கலர்னு சொல்லலாம். எல்லாருக்குமே நல்லா விளவிலேருந்து இருக்கவங்களுக்கும் கரெக்டா இருக்கும், நல்லா கருகுன்னு இருக்கவங்களுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். சோ கருப்புல இருந்து வெள்ளையா இருக்கிற வரைக்கும் எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப அழகா இருக்கும். வெள்ளையர்ன்றதையும் நான் ரொம்ப வசதியாவும் சொல்லல, கருகருன்றதையும் ரொம்ப நான் மட்டமாவும் சொல்லல, ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றதுக்கு நல்ல டோன்ல தான் சொல்றேன். அதுக்கும் ரெண்டு பேர் கிளம்பி வருவாங்க, அதையும் நான் இங்கவே சொல்லிக்கிறேன். சோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேர் நல்லாவே இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அப்படி நான் ரொம்ப ஃபிளேர் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ரீசனபிள் ஃபிளேரோட ரொம்ப அழகா நீட்டான ஒரு ட்ரெஸ் சொல்லுவேன். அடுத்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் யோசிச்சு 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 ஆர்டர் பண்ணது. இதை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல இருந்து கிருத்திகா என்னுடைய ஃப்ரெண்ட் போட்டிருந்தாங்க. பட் நான் அந்த வீடியோ பார்த்த உடனே ஓடி போய் டே நானும் இதை ஆர்டர் பண்ணிருக்கேன்டா அப்படின்னு அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அடுத்த மாசத்துக்கு தேவையான வீடியோஸ்க்கு தேவையான ரிவ்யூக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நான் இந்த மாசமே போட்டுருவேன். பிகாஸ் ப்ராடக்ட் வரதுக்கே மினிமம் 1 வீக்ல இருந்து 2 வீக்ஸோ மோர் தென் 15 டேஸோ ஆகும் மீஷோலன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால நான் எப்பவுமே அடுத்த மாசத்துக்கு தேவையானதை இந்த மாசமே ஆர்டர் பண்ணிடுவேன். அந்த மாதிரி போன மாசமே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க போது தான் கிருத்திகாவுடைய வீடியோ வந்து பார்த்தது. ரொம்ப அழகா இருந்தது. இந்த அளவுக்குலாம் நமக்கு அழகா இருக்குமா அப்படிலாம் யோசிச்சேன். நல்லா இருக்கான்னு தெரியல, பட் அவங்க ரொம்ப அழகா ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்க அந்த வீடியோல. சோ கிருத்திகாவுக்கு நான் உடனே வந்தே நல்லா இருக்கா நான் கூட போட்டிருக்கேன்டா சேம் பிச் ஹைஃபை எல்லாம் சொல்லியிருந்தேன். சோ எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறேன். ஒரு அழகான சி கிரீன் கலர், சி கிரீன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைட் ரெட் கலர்ல ஒரு கோல்டன் கலர் லேஸ் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு குர்தான்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பியூர் ரெட், ஒரு நல்ல ரெட்னு சொல்லலாம். இதை வந்து நீங்க லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். கேமரா வந்து ஆன் பண்ணிட்டு ரெடி ரெடி அப்படின்னு ஜி சொல்றதுக்கு முன்னாடி இருக்கும் சின்ன குள்ள மாதிரி நான் விளையாடிட்டு இருந்தேன். என்ன தச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சுத்துது, அப்படியே டொயின் 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 சுத்துது. ஒரு நல்ல ஃபிளேர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ், நல்லா உடம்போட ஒட்டிக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ், ஃபேட்டா காட்டாத ஒரு ட்ரெஸ். நான் காமிச்சிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே மெட்டீரியல் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, அண்ட் சைசஸ் அது இதெல்லாம் நான் பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தெரியும். அண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பேண்ட் தெரியுற மாதிரிதான் இருக்கு. அந்த பேண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேண்ட், பலாசோ பேண்ட்னு சொல்லியிருக்காங்களா இல்லையெல்லாம் தெரியல டிஸ்கிரிப்ஷன்ல. ஆனா இது பலாசோ பேண்ட் அளவுக்கு இல்ல, அதுவும் ஏன் ஃபேட்டிக்கு எனக்கு லோவர் பாடி பெருசு, ஹிப் சைஸ் பெருசு அப்படின்றதுனால அப்படியே டைட்டா எனக்கு லெகின்ஸ் மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். பலாசோ அளவுக்கு அவ்வளவு ப்ராடெல்லாம் பேண்ட் கொடுக்கல அப்படின்றது தான் உண்மையும் கூட. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டா ரெட் கலர் அண்ட் அந்த சி ப்ளூ கலர் வந்து கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்கிறதே ரொம்ப அழகுன்னு சொல்லுவேன். அந்த கோல்டன் கலர்ல லீஃபி லீஃபியா உங்களுக்கு வந்து நீட்டா ஒரு கொடி மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலர் லேஸ் ஒர்க் வந்து அற்புதமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல்லா ரெட்டா இல்லாம அந்தத்துல ஒரு மைல்டு பேட்ச் ஒர்க் கொடுத்து அட்டகாசமா அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாத்திட்டாங்க ஒரு பார்ட்டி வேற தான் சொல்லணும். ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன்லைன்ல வாங்குறதா இருந்தாலே நம்ம பார்த்து பார்த்து வைஸா யோசிச்சு டிசைட் பண்ணணும். நிறைய பேர் வாங்கியிருக்காங்களா, மீஷோ ட்ரஸ்டடா, ப்ராடக்ட்ஸ் வந்து ரெவ்யூலாம் எப்படி இருக்குது, ஒரு ஒருத்தரும் வாங்கியிருக்காங்களா, அவங்க எல்லாம் போட்டோஸ் போட்டிருக்காங்களா, இந்த போட்டோஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு, அதே மெட்டீரியல் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, கலர் மாதிரி வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இவ்வளவு பார்த்து செக் பண்ணி தான் நீங்க வந்து ப்ராடக்ட்ஸை நீங்க ஆர்டர் பண்ணணும். அப்படி ஆர்டர் பண்றது உங்களுக்கு தயக்கமா இருக்குன்னா நாம அது
மாதிரி ட்ரூவா ரிவ்யூ பண்ணக்கூடிய என்னோட வீடியோ பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு டக்குனு நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா துப்பட்டாலையும் இந்த மாதிரி டாசல்ஸ் மாதிரி டிங் 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 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் ஒண்ணு இந்த பக்கம், ரெட் கலர் ஒண்ணு இங்க, இங்க என்ன கலர்? அதெல்லாம் வேற வேற கலர் இருந்ததுன்னு பார்த்தேன். ரெட் கலர் ஒண்ணு ஆரஞ்சு கலர் இது. ஆமா, அப்ப லைட்ல கண்ணு தெரியல. இது ஆரஞ்சு கலர் ஒண்ணு, இந்த சி கிரீன் கலர் ஒண்ணு, நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஒண்ணு. இந்த மாதிரி டிங் 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 கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகுன்னு சொல்லுவேன். ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு எல்லா குர்தாஸுமே இன்னைக்கு நான் வீடியோல காமிக்கிறது. அடுத்த குர்தா செட் வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் மெட்டீரியல்னு சொல்லலாம். இது வந்து காட்டன் ஆச்சு, ஷ்ரிங்க் ஆயிட போகுது அப்படின்னு ஒரு சைஸ் பெருசே போட்டிருந்தேன். ஒரு சைஸ் இல்லைங்க, ரெண்டு மூணு சைஸ் பெருசா இருக்கும் போல இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வேற தொலை தொலை தொலைன்னு இருக்கு. அப்பர் பாடி லோவர் பாடி எல்லாமே இங்க வரைக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து லூஸா இருக்கு. சோ ஒரு சைஸ் பெருசுலாம் போட்டுறாதீங்க, ஒரு கரெக்ட் சைஸே போடலாம் நினைக்கிறேன். துவச்சு ஷ்ரிங்க் பண்ணி போடுற அளவுக்கு அவங்களே தாராளமா துணி தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரிதான் இருக்குது. அண்ட் துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பா அடி இந்த அகலமா கொடுத்துருக்காங்க. பாருங்க என் கையை விட்டு நீட்டமா இருக்கு, நல்லா அகலம் வந்து நல்லா பெருசா இருக்கு. ஒயிட்ல இந்த மாதிரி ஃபிளோரலும் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கலர் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே அங்க வந்து பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீச் கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தா ஃபுல்லாவே ஃபுளோரல் பிரிண்ட்ஸ் கொடி அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பீச் கலர். மேல மட்டும் யோக்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒயிட்ல வந்துட்டு சேம் அப்படியே உல்டா டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பீச்ல மற்ற கலர்ஸ் இது வந்து ஒயிட்ல வந்து அந்த பீச் கலர் மற்ற கலர்ஸ் இருக்கு. லேஸ் வந்து இப்படி கிராஸ் 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 கிராஸா போகுது. பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன் அனார்கலி செட்ல வரக்கூடிய எல்லா பேண்ட்டும் பாத்தீங்கன்னா நைட் சூட்ல வரக்கூடிய பேண்ட் மாதிரி தான் இருக்கும். நைட் சூட் எப்பவுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சைஸ் நம்ம போனாலும் டாப் மட்டும் பெருசா போகும், பேண்ட் அதே சைஸ் தான் மெயின்டைன் ஆகும். அது ஏன்டா அப்படி நடக்குது நம்ம சைஸ்லாம் அப்படின்னு யோசிப்பேன் நானு. அதே மாதிரிதான் இந்த குர்தாஸ்லயும் இருக்கு. காட்டன் குர்தா செட்ல மட்டும் பாத்தீங்கன்னா பேண்ட் சும்மா லெகின் மாதிரி டைட்டா இருக்கு, டர்ன்னு எப்ப கிழியும் அப்படின்னு தெரியல, அந்த மாதிரிதான் இருக்கு. சோ பெர்ஃபெக்ட் சைஸ்ல இருக்கவங்க எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரி காட்டன் ஃபுல் ட்ரெஸ் செட்டுக்கு கோம்போ செட்கோ இல்ல ஃபுல் ட்ரெஸ் செட்க்கு குர்தா செட்க்கு போறீங்க அப்படின்னாக்கா காட்டன் போகும்போது ஒரு சைஸ் பெருசு போயே ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். அண்ட் அது எப்ப கிழியும் அப்படின்றதும் தெரியவே தெரியாது. பட் சாஃப்டான மெட்டீரியல், சாஃப்ட் காட்டன், சூப்பரா இருக்கு. வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டிலான ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் நான் சொல்லுவேன். பட் பேண்ட் மட்டும் செட் ஆகல. சோ உள்ள வந்து லெகின் போட்டு மேல போட்டுக்கலாம், இல்ல கப்ரிஸ் ஏதாவது பிளாக் கலர் இல்ல ஸ்கின் கலர் கப்ரிஸ் போட்டு அதுக்கு மேல வேணா போட்டுக்கலாம். ஒரு சேஃபா இருக்கும், கிழிஞ்சாலும் பரவாயில்ல. கிழிஞ்சாலும் பயப்பட வேண்டியது இல்லை, ஏன்னா சைட் கட் உள்ள ஒரு ட்ரெஸ் கிடையாது. இது ஃபுல்லா அனார்கலி தான், நல்லா தழைய தழைய இருக்கக்கூடிய ஒரு டாப் தான்றதுனால சின்னதா அங்கங்க டரன் கிழிஞ்சா கூட நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ஃபுல் செட் ட்ரெஸ் சொல்லுவேன். நான் முதல்ல ப்ளூ காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அது கூட இதே மாதிரி கொஞ்சம் டைட் தான். பட் இந்த அளவுக்கு பேண்ட் டைட்ல கொஞ்சம் ஃபிட்டா இருந்தது. இது ரொம்ப டைட்டா இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், மீஷோ ஆப்பில் சப்போஸ் நான் இந்த சாரியை தான் வந்துட்டு கஸ்டமருக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்றேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும், எத்தனை கவுண்ட் வேணும்னு கேட்கும். பேமெண்ட் மெத்தடில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருவோம், கஸ்டமர்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஆக்சுவல் ப்ரைஸ் 306 ருபீஸ். கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள், அந்த மார்ஜின் அந்த அமௌண்ட்டில் வந்து நான் 406 ருபீஸ்னு கொடுக்குறேன். மீஷோக்கு வந்து 306 ருபீஸ் போயிடும், எனக்கு வந்து 100 ருபீஸ் வந்துடும். கஸ்டமர்கிட்டேருந்து டோட்டலாக 406 ருபீஸ் வாங்குவாங்க. கஸ்டமருடைய ஷிப்பிங் அட்ரஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளேஸ் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் காம்பினேஷன் குர்த்தா, ரெட் அண்ட் பிளாக். ரெட் அண்ட் பிளாக் வந்து கூட பாத்தீங்கன்னா நிறைய எவர்கிரீன் காம்பினேஷன் சொல்லலாம், ரெட் பிளாக் சேராத இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ரெட் அண்ட் பிளாக்ல நிறைய நம்ம காலங்காலமா பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ரெட்னு ரெட் ரோஸ் ஞாபகம் வரும், ரெட் ரோஸ்ல காதல் தோல்வி தான் பிளாக் ஞாபகம் வரும். எப்படி இது வருங்க, எல்லாம்னா ரெட் காதல் தோல்வினா பிளாக், எப்படி வருங்க தத்துவம் வருது? கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. சரி ஓகே, திட்டாதீங்க. பின்னாடி ஜி வந்து திட்டிட்டு இருக்காரு, எங்க அந்த கல்லை காண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே ஃபைன், நம்ம ஜோக்ஸ் அப்பார்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி, அனார்கலி குர்த்தி, துப்பட்டாவும் டாப்பும் மட்டும் இருக்கு. நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது துப்பட்டா டாப் மட்டும், அதாவது அனார்கலி குர்த்தி அண்ட்
துப்பட்டா மட்டும் வித்தவுட் பேண்ட் இருக்க காம்பினேஷனோட ஆரம்பிச்சோம். வீடியோட கடைசி ட்ரெஸ் இது. ஸோ முடிக்கும் போது நம்ம வந்து பேண்ட் இல்லாமல் வெறும் டாப் அண்ட் துப்பட்டா மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டோட முடிக்கிறோம். பாருங்க எவ்வளோ பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏ லைன் குர்தா தான் இது. நல்லாவே லூஸாக இருக்குது. ஒரு சைஸ் பெருசாக போட்டால் நான் படு லூஸாக இருக்குது. பிகாஸ் காட்டன் பெருசாக போடுறது நல்லது தான். வெயிலுக்கு வந்து நல்லா லூஸாக போட்டுக்கலாம். தோச்சா ஷ்ரிங்கானா கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. நல்லா பார்டர்லாம் வச்சு அழகாக இருக்குது. இது இது இப்படி கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து இந்த சைட் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ரைட்டில் வந்து துப்பட்டா போட்டிருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு ரைட் சைட் துப்பட்டா போடுறது பிடிக்கும். குழந்தையிலேருந்து நானும் அக்கா அப்படி தான் போடுவோம். குழந்தையிலேருந்தே இல்லை, கொஞ்சம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் சொல்லணும். எனக்கு துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்ல ஒரு கோல்டன் பிரின்ஸ்ல வந்து எத்னிக் பிரின்ஸ்ல வந்து இருக்கு. இந்த துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா அகலம் வந்து என் கையே தெரியல பாருங்க. இவ்வளோ தூரம் அகலம் நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. ஆனா ஹைட் பாத்தீங்கன்னா குட்டியா தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமா இருந்துருந்துச்சுன்னா இதை கட் பண்ணி கீழே ஹைட் ஏற்றி இருந்தாங்கன்னா ரொம்ப அழகா இருந்திருக்கும். அகலம் தேவையில்லாம எதுக்கு இந்த ட்ரெஸ்க்கு இவ்வளோ பெருசா கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸில் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் ஹைட் இது இன்னுமே அழகா இருந்தா கூடுதல் அழகா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது தோணிட்டே இருக்கு. உங்களுக்கு அப்படி தோணுமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரெஸ்ஸோட முடிஞ்சு போச்சு. இந்த ட்ரெஸ்ஸஸ்லேயே உங்களுடைய ஃபேவரட்டான ட்ரெஸ் எப்படி என்ன அப்படின்றத கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் காமிச்சிருந்த எல்லா குர்தா செட்ஸுமே நான் சொன்ன அந்த சில பல அந்த டைட்டாக இருக்கிறது துணி வந்து இந்த மாதிரி துப்பட்டாக்கு பத்தாமல் இருக்கிறது பேண்ட் ஏறலை என்னுடைய சைஸ்க்கு என் குண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கான சில குறைகள் மட்டும்தான் இருந்துச்சு தவிர ஓவராலாக வந்த ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக இருந்தது. மெட்டீரியல் நல்லா இருந்தது. நான் வந்து இந்த எல்லா ட்ரெஸ்க்குமே ஸ்டார்ஸ் வந்து நல்லா ஹையாகவே கொடுப்பேன். எக்ஸப்ட் இந்த துப்பட்டா லென்த்து அண்ட் அந்த நான் டைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, பேண்ட் சைஸ் ஏறும்போது பேண்ட் சைஸ் எல்லாம் ஏறி இருந்திருக்கலாம். அந்த ரெண்டு ரீசன்ஸ்க்காக மட்டும் அந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும் நான் வந்து 4 ஸ்டார் 4 ஸ்டார் கொடுப்பேன். மற்ற ட்ரெஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து 5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த ட்ரெஸ்லேயே எது வாங்குவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் கேட்ட வீடியோ தான் இது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Thank you so much for watching, friends. Take care. Tata. Bye.